வணக்கம். இப்போ நாளைக்கு நம்ம இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக முதலாவது T20 ஆட்டத்தை விளையாட இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோலி அவருடைய தலைமையில் நம்ம இந்திய கிரிக்கெட் அணி ஒரு நாள் தொடர ஆஸ்திரேலியா அணிக்கிட்ட இழந்திருக்கிறதால இப்போ நாளைக்கு விளையாட போகிற T20 சீரீஸையாவது கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விராட் கோலி ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கட்டாயத்திலையும் ப்ரெஷர்லையும் தான் இப்போது விராட் கோலி அவர் இருக்காரு. ஸோ அந்த வகையில் விராட் கோலி அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு T20 ஸ்குவாடில் நம்ம தமிழக பிளேயர் நட்ராஜ் அவரை தேர்வு செய்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போ நட்ராஜ் அவர் புதுசாக நம்ம இந்திய கிரிக்கெட் அணிக்குள்ளே அவர் நுழையிறதால இப்போ ஏற்கனவே நம்ம இந்திய கிரிக்கெட் அணியின் மிக முக்கியமான பவுலர்களாக இருக்கிற ஒரு பவுலர் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக அணியை விட்டு வெளியே செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலைமை பார்த்தீங்கன்னா இப்போ உருவாகியிருக்கு. ஸோ அந்த வகையில் நாளைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணி விளையாட போகிற அந்த டீம் 11இன் ஸ்குவாட் என்ன, அதே போல் விராட் கோலி நட்ராஜ் அவருக்கு பதிலாக எந்த பவுலரை நம்ம இந்திய கிரிக்கெட் அணியிலிருந்து அவர் தூக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றியும் இப்போ பார்க்கலாம். அதாவது ஓப்பனர்களாக பார்த்தீங்கன்னா T20யை பொறுத்த வரைக்கும் சிகர் தவான், KL ராகுல் இவங்க 2 பேரும் தான் ஓப்பனராக இறங்க போறாங்க. அதுக்கப்புறமா மூன்றாவதா கேப்டன் விராட் கோலி, நான்காவதா பாத்தீங்கன்னா ஸ்ரேஷ் ஐயர், அஞ்சாவதா மனிஷ் பாண்டே, அப்புறம் ஆறாவதா ஹர்திக் பாண்டியா, ஏழாவதா ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் ஸ்பின்னர்கள்ல வாஷிங்டன் சுந்தர், குல்தீப், சஹல் இந்த 3 பவுலர்கள்ல யாராவது 2 பேரை விராட் கோலி தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் 10ஆவதா வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தமிழக பிளேயர் நட்ராஜ், அப்புறம் 11ஆவது வேகப்பந்து வீச்சாளரா நாளை ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜஸ்பிரீத் பும்ரா இல்லைனா முகமது ஷமி இவங்க 2 பேரில் யாராவது ஒரு பவுலரை மட்டும்தான் தேர்வு செய்ய வேண்டிய இக்கட்டான கட்டாய நிலையில் இப்போ விராட் கோலி அவர் இருக்காரு. ஸோ இதன் மூலிமா இப்போ என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ நம்ம இந்தியன் டீமில் நம்ம தமிழக பிளேயர் நட்ராஜ் அவர் நுழைஞ்சிருக்கிறதால இத்தனை வருடங்களாக நம்ம இந்திய கிரிக்கெட் அணியில் பல சாதனைகள் செய்து முக்கியமான பவுலர்களாக இருந்த பும்ரா இல்லனா ஷமி இவங்க யாராவது ஒருத்தர் தான் இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் விளையாட முடியும் அப்படிங்கிற நிலைமை இப்போ உருவாகியிருக்கு. ஸோ அந்தளவுக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஸ்குவாட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழக பிளேயர் நட்ராஜ் அவர் ஒரு பரபரப்பையே இப்போ அவர் ஏற்படுத்தியிருக்காரு. அதே போல் இப்போ நாளைக்கு நடக்க போகிற ஆட்டம் ஒரு T20 ஆட்டம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நட்ராஜ் IPLல அவர் வீசினது போலவே கண்டிப்பாக அவருடைய பந்து வீச்சு நிச்சயமாக வேற லெவலில் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இப்போ நட்ராஜ் அவர் உள்ளே வந்திருக்கிறதால நம்ம இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பவுலர்கள் பும்ரா இல்லைனா ஷமி இவங்க 2 பேரில் யார் வெளியே போகலாம், ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.